ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் நீங்கள் கேட்க போறீங்க, ஷெஃப் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ரெசிபி வகைகள்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ நோ மோர் வெயிட்டிங், ஷெஃப் கிட்ட நம்ம டைரெக்டாக பேசிடலாம். நீங்களும் நம்ம ஷோ கால் பண்ணி எந்த விதமான சமையல் குறிப்புகள் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆமா ஷெஃப், தெரியுது ஷெஃப், இன்னைக்கு உங்க முகத்திலே ஒரு புத்துணர்வு பொலிவு தெரியுது. எதுனால ஷெஃப்? அது சீக்ரெட் சொல்லலாமா? பரவாயில்ல. அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு சொல்லிருங்க ஷெஃப். அது வந்து பாத்தீங்கன்னா புதினா ஒரு ஜூஸ் அந்த கப்பு குடிச்சேன். அந்த ஜூஸ் குடிச்சதுனால வந்து கொஞ்சம் நல்லா எழுந்துச்சு, நல்லா பளிச்சுட்டு இருக்கேன். இப்படி கூட சொல்லலாமா? இப்படியும் சொல்லலாம். புதினா எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்ல. அதனுடைய சீக்ரெட் வந்து செஃப் மறைச்சிட்டாரு. இன்னொரு நாள் டைம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் அதை என்ன ரிவீல் பண்றேன். ஆமா, ஓகே செஃப். இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே என்ன? இது டிப்பா? இல்லம்மா, இது டிப் வேணாம். ஓகே செஃப், இது சமையல் புரோகிராம்ல, அதனால இந்த மாத்த விரும்பல. ஓகே செஃப். அதாவது பாத்தீங்கன்னா வீட்டில் முட்டை சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா ஷெஃப். அதை விட 4 மடங்கு சத்து ஒரு முட்டையில இருக்கு. என்ன முட்டை அது? நாட்டுக்கோழி முட்டையா ஷெஃப்? அதுல 2x மடங்கு இருக்கு. 4 மடங்கு? 4 மடங்கா? ஆமா. இந்த ஒரு முட்டை சாப்பிட்டு முட்டையா? இல்லம்மா, உங்களுடைய ஃபேவரட் தாம்மா காடை. அதாவது காடை முட்டை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் காசு அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா சத்து அதுல இருக்குல்ல, அதை எடுத்துக்க சொல்றேன். நம்ம சாதாரண முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை விட 4 மடங்கு அந்த காடை முட்டையில இருக்கு. குட்டி முட்டை இருக்குல்ல, அதுல இருக்கு. அதுல ஆம்லெட் போடுறாங்க. 3 முட்டை போட்டாதான் ஆம்லெட் போட முடியும், ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கும்ல. அதனால 3 முட்டை சேர்த்து கூட ஆம்லெட் போடலாம். அவிச்சு நீங்க அதை நல்லா கோடு போட்டுட்டோ இல்ல ஒன்னா ரெண்டா கட் பண்ணிட்டோ மசாலா இருக்காங்க. சமைக்கவும் சுவைக்கும் கற்றுத்தரும் புதிய என் தொலைக்காட்சியும் கண்மொழியும் பிரகாசியும் வணங்கிட்டு வேளாங்கண்ணி சொக்கலிங்க சார். எஸ் எப்படி இருக்கீங்க சார்? என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? அதாவது எலும்பு குழம்பு இருக்குல்ல, அது வந்து எலும்பு குழம்புல வந்து துவரம் பருப்பு வேக வச்சு அதை போட்டு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி வைக்கிறேன்னு கேட்கணும். ஓகே சார், செஃப் இருக்காங்க பேசுங்க சார். வணக்கம் சொக்கலிங்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு செஞ்சு பாத்தீங்களா அந்த கோலா உருண்டை குழம்பு? ஆமா, நல்லா இருந்துச்சு. சரி, உங்களுடைய ஸ்பெஷல் என்ன? நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த தன்னடக்கம் தெரியுது, ஒவ்வொரு வாட்டி நீங்க பேசும்போதும் எனக்கு தெரியுது. அது நீங்க சொன்னீங்களே அந்த முட்டையை பத்தி. ஆமா, அது காரணத்தை சொன்னீங்க. நான் வந்து நம்ம முட்டையிலேயே வந்து செட்டிநாடு முட்டை பொரியல்னு, அதாவது தக்காளி வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சுக்கோங்க. சரி, 3 முட்டைக்கு 4 தக்காளி 4 பெரிய வெங்காயம். ஓ, 3 முட்டைக்கு 4 தக்காளி 4 பெரிய வெங்காயம். ஆமா, பொடி பொடியா நறுக்கிக்கணும் போல. சரி, ஓகே. சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சாலும் கடுகு போட்டு தாளிச்சுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமா அரிஞ்சு அதை போட்டு நல்லா வதக்கணும். சரி, ஓகே. சிறப்பா வதங்கி வரும்போது இந்த தக்காளியும் போடணும். சரி, ஓகே. தக்காளியும் போட்டோம்னா நல்லா வெந்து வரும்போது அதுல வந்து தனி மிளகாத்தூள், லைட்டா மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பரட்டிட்டு முட்டையை உடச்சு ஊத்திட்டு பரட்டி அள்ளினீங்கன்னா அப்படி கோஸ் மாதிரி வரும். சரி சரி சரி. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். முட்டை பொருள் சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிட்டவரெல்லாம் ஆகா என்பார்கள், அடடா என்பார்கள். நீங்க சொல்லும் பொழுதே அடடடா இருக்கு, செம்மையா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்கோம். இன்னைக்கு நீங்க என்ன கேக்க போறீங்க? ஆமா, அதாவது செப்பு வந்து கிராமத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன், காரைக்குடிக்கு பக்கத்துல மஞ்சு வரத்துக்காக. அப்ப வந்து இந்த மாடு பிடிக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு அங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, எலும்பு குழம்பு எல்லாம் வச்சிருந்தா. எலும்பு குழம்பு வந்து பருப்பு தோரம் அதிக வச்சு அதை போட்டு வச்சிருந்தா, வெஜிடேரியன் சாம்பார் மாதிரியே. ஓகே ஓகே சார். அது எப்படி செய்யறதுன்னு சப்பிட்ட கேட்கணும் தான். சரி சார், கவனிங்க சார், நான் இப்ப நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், சூப்பரா சொன்னாங்க. இந்த மட்டன் குழம்பு பருப்பு ஊத்தி பாசி பருப்பு இருக்குல்ல, அதை கூட வறுத்துட்டு நெய்யில வறுத்துட்டு நல்லா வேக வச்சிடணும்.
அதை இந்த பாசி பருப்பு இதுல சேர்த்ததா யாருமே கண்டே பிடிக்க கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு வடிகட்டிடுங்க தண்ணியில. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், தோரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அது அப்புறமா வேக வச்சுக்க சொல்றேன். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாக்கினீங்க, கடலை எண்ணெய் போட்டுங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், நைஸா கட் பண்ணி போட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்ப ஒரு போல் கட்டினது அதாவது வெட்டினது சின்ன வெங்காயம் இருக்கு அப்படின்னா கால் போல் அளவுக்கு தக்காளி இருந்தாவே போதும். இதெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பு வேக வச்சதும் தேங்காய் பிளெயினாவே அரைச்சிடுங்க. மசாலா மசாலா எதுவுமே வேணாம், சோம்புலாம் எதுவுமே போட வேணாம், பூண்டு பச்சை மிளகா எதுவுமே வேணாம். மசாலாவை நல்ல பிளெயின், அதாவது தேங்காய் மசாலா நல்லா நைஸா அரைச்சிட்டு தெரியவே கூடாது தேங்காவும். அதுவும் தோரம்பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா மட்டனை வேக வச்சு அந்த தண்ணி இருக்கும்ல அதோட சேர்த்து திரும்பவும் கொதிக்க விட்டுருங்க. இறக்க போகும்போது மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிருக்கேன். ஓ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. 3 நாள் ட்ரை பண்ணி இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிமா, திரும்பவும் எங்களுக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? சாம்பார் சாதம் செய்யறத பத்தி சார்ட்ட கேக்கணும்னு ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு, கேட்டுருங்க செஃப் கிட்ட. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாம்பார் சாதம் கேக்கலாம்னு கருவாட்டு குழம்பு அன்னைக்கு வச்சு நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ஆச்சு சாம்பார் சாதத்துல? இந்த பாசி இது சாம்பார் சாதம் வைக்கிறது காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் வைப்பாங்களோ அது எனக்கு வரவே மாட்டேங்குது. இல்ல எப்படி வருது? ஒண்ணு கொலகொலப்பா வருதா, இல்ல ரொம்ப தண்ணி ஆயிடுதா, இல்ல சுவை இல்லையா, அப்படி கேக்குறேன் நான். டேஸ்டே மாதிரி இருக்கு, நிறைய காய்கறி போட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். சாம்பார் சாதம் ரொம்ப நன்றிமா. சாம்பார் சாதம் பண்ணும்போது 2-3 காய்கறிகளை சேர்த்துக்கிட்டே போதும். கண்டிப்பாக கேரட் இருக்கணும், பீன்ஸ் இருக்கணும், உருளைக்கிழங்கு இருக்கணும், பச்சை கலர் குடமிளகா இருக்குல்ல அது சேர்த்துக்கிட்டாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வச்சு சாம்பார் வச்சுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை கலரில் குடமிளகா, அது எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்று நீளமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. சாம்பார் இது இந்த காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன மசாலா சாம்பார், அதாவது சாதம் வடிச்சிடுறீங்க, சாம்பார் திக்காக பண்ணிடுறீங்க, சாதம் கொஞ்சம் குறைவாக வடிச்சிடுறீங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தனியா ஒரு குழி கண்டிய அளவுக்கு நிறையவே சேர்த்துங்க. அது நல்லா வதக்கிறீங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதை விட ரொம்ப கம்மியாக ஜீரகம், அதை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம், ஒரு 3 சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தேங்காய் போட்டு லேசாக வதக்கிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இந்த பாத்திரத்தில் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவும் அந்த நம்ம ஏற்கனவே சாம்பார் சாதமும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட போட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக வெல்லமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் அன்பு கரசிங்க. அன்பு கரசி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. சரி மேடம், என்ன சமையல் இருக்கு உங்க வீட்டுல இன்னைக்கு? வந்து பருப்பு சாம்பாருங்க மேடம். பருப்பு சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்மா? சைடுலாம் எங்க ஊர்ல பூச்சாட்டிட்டாங்க மேடம், எதுவும் செய்ய மாட்டோம். அப்படிங்களா? பூச்சாட்டினா எனக்கும் தெரியல. நோம்பி போட்டுக்கிறாங்க. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க மேடம்? காளி சில்லி வந்து கடை போட்டுருக்கறங்க மேடம். சரிங்கம்மா. அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அது எனக்கு தெரியல, அதனால சாரிட்ட கேக்கலாம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சரிங்க மேடம். வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றிமா. என்ன சந்தேகமா? சில்லி
அந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து கடை போட்டுருக்குறேங்க சார். காலிஃப்ளவர் சில்லி? சரி சரி, அது கொஞ்சம் டவுட்டா இருக்குது, அதனால தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன சந்தேகம் அதுல? கிறிஸ்பா வர மாட்டேங்குதா? அது என்ன சொல்றாங்கன்னா உள்ள கொஞ்சம் வேகணும்ங்கறாங்க. ஓ, அந்த காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வரணும்ங்கறாங்க. அதுதான் டேஸ்ட். சரி ஓகே, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிம்மா. காலிஃப்ளவரை நீங்க எப்படி கட் பண்ணி போடுவீங்கன்னு தெரியல. ஒரு விஷயம், ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்றேன், இது செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ், காலிஃப்ளவர் கட் பண்ணுறது பூக்கோஸை நீங்க கட் பண்றதை பொறுத்து இருக்கு. ரொம்ப சின்ன பீஸா கட் பண்ணீங்கன்னா அதோட சுவை, அது வேகும் போதே அதோட சுவை வந்துடும், அது நல்லாவே வெந்து போயிடும். கொஞ்சம் பெரிய பீஸா இப்படி கட் பண்ணீங்கன்னா அதை ஒரு வேக்காடுல வேக வச்சு எடுத்துங்க. வேக்காடுல வேக வச்சு எடுக்கிறதுன்னா கொதிக்கிற தண்ணியில தண்ணி கொதிக்கணும். இந்த காலிஃப்ளவரை போட்டோன்னு ஒரு கொதி வருது பாருங்க, அப்ப வடி கட்டிடுங்க. அது வெந்திருக்கு வேகல, அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், வடி கட்டிடுங்க கண்டிப்பா. அதுல வேக வைக்கும் போதே கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுங்க. உப்பு போட்டு ஒரு கொதி வருது, அப்புறமா காலிஃப்ளவர் போடுறீங்க. காலிஃப்ளவர் போட்டோன்னு ஒரு கொதி வருது, வடி கட்டிடுறீங்க. வடி கட்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க மசாலா போடணும். சூட்டோட மசாலா போட்டீங்கன்னா சரியா ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப தண்ணியா போடும், இன்னும் கொஞ்சம் அதிகமா மசாலா கேட்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா கரம் மசாலா தூளும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்து பாருங்க. இஞ்சை ரொம்ப கம்மி பண்ணிட்டு பூண்டு அதிகமாகவும் கரம் மசாலா தூளும் சேர்த்து பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, புதினா இருக்குல்ல அதை கொஞ்சம் நைஸா கட் பண்ணிட்டோ இல்ல கையால பிச்சுட்டோ இதுல மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவ்வளவு சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ மொத்தம் நாலு டிப்ஸ் வந்து செஃப் சொல்லிருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய பிசினஸ் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக புதியுகம் சார்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமி பிரியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அரக்கோணத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றி. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா? ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவேன். ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவீங்க? எது ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க? நான் மேகி சூப்பரா செய்வேன். மேகி நான் கூட நல்லா தான் செய்வேன். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? இப்பதான் கத்துட்டு இருக்கேன் மேம், கொஞ்சம் கொஞ்சமா. ஓ, இப்பதான் கத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மேகி செய்யறது பெரிய விஷயம் தான். வெரி குட். என்ன என்ன ரெசிபி கேட்க போறீங்க? என்ன சமைச்சீங்க வீட்டுல? என்ன குழம்பு வீட்டுல? அம்மா சொல்றது நீங்க செஞ்சிட்டீங்க. இனிப்பு கொழுக்கட்டை வந்து இடியாப்பம் மாவு இருக்குல்ல, அதுல செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறீங்க. இடியாப்பம் எப்படி செய்வீங்க? அதே மாதிரி தான் மெத்தட். பாத்திரம், தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணிக்கு மூணு டம்ளர் அரிசி மாவு, அதுலேயே கொஞ்சமாக தேங்காய் போட்டுங்க, உப்பும் போட்டுங்க. அந்த தண்ணி தண்ணி கொதிச்சோடனே இந்த மாவும் போட்டுருங்க. பாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை இப்போ தூள் கிடைக்கிது, அதாவது கல் இல்லாமல் சில தூள்லாம் கிடைக்கிது நாட்டு சர்க்கரையில், அது இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் இருக்குல்ல, ரெண்டு விதமாக சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அதை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷு தேங்காய் இருக்குல்ல, புதுசாக நம்ம கட் பண்ணோம்ல உடச்சி, அதை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துங்க. ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துங்க. சுக்கு தூளும் சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒன்றா போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவு சூடு அந்த இது தணியும் போது கையில் தேங்காய் தட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இப்போ நல்லா பிடிச்சிட்டு பானை, நம்ம இட்லி பானை இருக்குல்ல, அது சுடுதண்ணி கொதிக்கணும். அந்த டயத்தில் அந்த இட்லியை தட்டு மேலே வச்சுட்டு அடிக்கிட்டு சுட்டை எடுத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வில்லிவாக்கத்துலேருந்து எம்ஆர் அமிர்தவள்ளி பேசுகிறேன் மேடம். அமிர்தவள்ளி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க, சௌக்கியமா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க?
கொத்தமல்லி புலாவ் எப்படி மேடம் சமைக்கணும்? கொத்தமல்லி புலாவ் செஃப் கண்டிப்பா சொல்லிடலாம் மேடம், கண்டிப்பா சொல்லிடலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சௌக்கியமா சார? சௌக்கியமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? வீட்ல வந்து புடலங்காய் கூட்டு ஜீரக ரசம் சார். புடலங்காய் கூட்டும் கீரை கடையலுமா? ஜீரக ரசம். ஜீரக ரசமா? அடட, ரொம்ப நல்ல ரசமாச்சே. சரி ஓகே, சந்தேகம் என்ன சொன்னீங்க? கொத்தமல்லி புலாவ். சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். கொத்தமல்லி புலாவ் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லிக்கு அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்துங்க. இப்போ ஒரு கை கொத்தமல்லி எடுக்கிறீங்கன்னா இலை இருக்குல்ல, தலைன்னு சொல்லுவாங்களே கொத்தமல்லி தலை, அது கொஞ்சமாக தேங்காய் முந்திரி பருப்பு இதை நல்லா நை, அது கூட வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துங்க. ஒரு மூணு பச்சை மிளகா இல்லை ஒரு நாலு பச்சை மிளகா காரத்து வந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இந்த சைடில் ரெடியாக இருக்கட்டும். அரிசியை அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கீங்க தண்ணியில், அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த சைடில் பாத்திரம், எண்ணெய் போடுங்க, கடலெண்ணையும் போடுங்க, நெய்யும் போடுங்க, ஜீரகம் தாளிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது போட்டவுடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா தயிர், அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது போடுங்க. டேஸ்ட்டு பாருங்கள். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் பச்சை மிளகாய் மட்டும் நல்லா கீரி அதில் போட்டுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கொஞ்சம் தலை அதிலே போட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி, அரிசி அளவோட தண்ணி வச்சுருப்போம்ல அது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல வடிகட்டிட்டு அதுவும் இது கூட சேருங்க. திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அப்போ ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போகிறோம். நெய்யும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சுவையாக நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். அதிகமாக சேர்த்துக்க வேணாம், ஓரளவு ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா தான் அந்த பச்சை கலரு நல்லா க்ரீனாக வரும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மசாலாவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னும் இதையும் மின்னலுமா கேக்குற மாதிரி இருக்கு சத்தம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஷெஃப், அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப் சொல்லுங்க ஷெஃப். டிப்ஸ் இல்லமா, ரெசிபி ஒன்னு வச்சிருக்கேன் கண்டிப்பா. அடடே ஷெஃப், பயங்கரமா ஒரு இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு நினைக்கிறேன். அந்த புதினா வந்து பண்ற வேலை. ஆஹா, ஓகே ஷெஃப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீன் வறுவல் வந்து சில இது நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுப்போம்ல, அந்த பொரிச்சு எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு மசாலாலாம் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்னொரு வாட்டி கூட சொல்லிடலாம். அந்த பொரிச்சு எடுக்கிற மீனில் என்னென்ன மசாலா போடணும் அப்படின்னா, மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளில் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்திங்கன்னா அந்த கவுச்சி வாசனம் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா வடிகட்டிருக்கேன், நல்ல தண்ணியாக இருக்கக்கூடாது. வடிகட்டிட்டு சிவப்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், உப்பு இதை மட்டுமே போட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதில் கடலை மாவும் சேர்க்கலாம், மைதா மாவும் சேர்க்கலாம், கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்க்கலாம். கடலை மாவாக மைதா மாவா, கடலை மாவு சேர்த்தா மைதா மாவு சேர்க்கக்கூடாது, மைதா மாவு சேர்த்தா கடலை மாவு சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரவை இருக்குல்ல அது, இதுதான் ஹைலைட்டு. கொஞ்சமாக ரவையை அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்களேன், அவ்வளோ கிறிஸ்பாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஷெஃப், சூப்பரான ஒரு ரெசிபியை சொல்லிட்டீங்க எங்களுக்காக, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு கிளம்ப சமைக்கலாம்.